ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக்கில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அன்ட்வான் சாகம் பகுதியில் இன்று அதிகாலை பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் ஊடுருவதை அடுத்து பாதுகாப்பு படையினர் அதனை முறியடித்தனர். மேலும் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படைக்கும் இடையே மோதல் நடைபெற்று வருவதால் பதற்றம் நீடிக்கிறது. இதனைத் தொடர்ந்து அனந்த்நாக்கில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து 25 பேர் கைது செய்யப்பட்டனர். அகோலாவில் உள்ள பழைய காவல் நிலைய பகுதியில் இரு சமூகத்திடையே மோதல் ஏற்பட்டு வன்முறையாக மாறியது. இந்த வன்முறை நிகழ்வில் பல வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் வன்முறை சம்பவத்தில் தொடர்புடைய 25 பேரை போலீசார் கைது செய்தனர். மோகா புயல் எதிரொலியாக மேற்கு வங்கத்தின் தெற்கு 24 பர்கானாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவில் பாதுகாப்பு குழுவினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ள மோகா புயல் இன்று கரையை கடக்க இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 200 மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் பக்காலை கடற்கரையில் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் கடற்கரை பகுதிக்கு வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை முகப்பேரில் நடைபெற்ற திருமண ஊர்வலத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய இருவரை போலீசார் கைது செய்தனர். முகப்பேரில் சவுண்ட் சர்வீஸ் மேற்கொண்டு வரும் கௌசல்யா என்பவரின் மகள் திருமணத்தை ஒட்டி பெண்ணின் தாய்மாமன் தமிழ் என்பவர் வரவேற்பிற்காக மேளக்குழுவை ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் பேண்ட் வாதிய குழுவுக்கும் மேளக்குழுவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த பேண்ட் குழுவினர் பெட்ரோல் குண்டுகள் வீசியதால் ஊர்வலத்தில் வந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நுளம்பூரைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் மற்றும் தினேஷ் ஆகியோரை கைது செய்தனர். புதுச்சேரி அருகே பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி தொழிலதிபரிடம் ஆன்லைன் மூலம் 27 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த வெங்கடேச பெருமாள் என்பவரிடம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரித்த சைபர் கிரைம் போலீசார் மோசடியில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்த நாசர் என்பவரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பழக்கடைகளுக்கு தீ வைக்கப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே தேவன், ராமன் ஆகிய இருவர் பழக்கடையும் மோகன் என்பவர் காய்கறி கடையும் நடத்தி வருகின்றார். இந்நிலையில் வந்தவாசியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் மதுபோதையில் 2 பழக்கடைகள் மற்றும் காய்கறி கடைக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீரை பீச்சு அடைந்து தீயை அணைத்தனர். சந்தேகத்தின் பேரில் மூர்த்தியை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு கோவிலில் பிரபல பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் சுவாமியை தரிசித்தார். காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலில் உலக புகழ்பெற்ற சனி பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு சனி பகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் பிரபல பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் சுவாமியை தரிசித்தார். இதனையடுத்து சுவாமி தரிசனம் செய்த பின் சஞ்சய் தத்துடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.
தமிழகம் முழுவதும் நேற்று நடத்தப்பட்ட லோக் அதாலத்தில் 80,655 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலர் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4 அமர்வுகளும், மதுரை கிளையில் 3 அமர்வுகளும், மாவட்டங்கள் மற்றும் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களில் 434 அமர்வுகள் என 421 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் 80,655 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது.